தனது கதையை பயன்படுத்தி ரஜினிகாந்த் நடிப்பில் 2010 எந்திரன் படத்தை எடுத்ததற்காக 1 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி எழுத்தாளர் ஆரூர் தமிழ்நாடன் தொடுத்த வழக்கை தள்ளுபடி செய்துள்ள உயர்நீதிமன்றம் வழக்கு தொடுத்தவர் இயக்குநர் சங்கருக்கு வழக்கு செலவு தொகையை வழங்க ஆணையிட்டுள்ளது. ஆரூர் தமிழ்நாடன் தொடுத்த வழக்கில் 1996 ஜூகிபா என்கிற பெயரிலும் 2007 திக் திக் தீபிகா என்கிற பெயரிலும் தான் எழுதிய கதையை தன்னுடைய ஒப்புதல் இல்லாமல் எந்திரன் என்கிற திரைப்படமாக எடுக்கப்பட்டுள்ளதால் தனக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என கூறியிருந்தார். ஆனால் தனது கதையும் அவரது கதையும் ஒன்றல்ல எனவும் இதுபோன்று பல்வேறு திரைப்படங்கள் 1962 முதலே வெளியாகி இருப்பதாகவும் இயக்குநர் சங்கர் தரப்பில் வாதிடப்பட்டது. 12 நிலுவையில் இருந்த இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி சவுந்தர் 2 கதைகளுக்கும் ஏராளமான முரண்பாடுகள் உள்ளதாகவும் எண்ணம் கருத்து ஆகியவற்றின் மீது யாரும் காப்புரிமை கோர முடியாது எனவும் தெரிவித்தார். அதே நேரம் ஒருவரது எண்ணம் மற்றும் கருத்தை வெளிப்படுத்தும் விதத்தின் மீதும் காப்புரிமை கோர முடியும் என குறிப்பிட்ட நீதிபதி 2 கதைகளுக்கும் ஏராளமான வேறுபாடுகள் இருப்பதாகவும் தன்னுடைய கதைதான் எந்திரன் படக்கதை என்பதை வழக்காடி நிரூபிக்கவில்லை என கூறி வழக்கை தள்ளுபடி செய்ததோடு இயக்குநர் சங்கருக்கு வழக்கு செலவு தொகையை வழங்க ஆணையிட்டுள்ளார்.